Assalamualaikum everyone, welcome back to my channel. And இன்னைக்கு ரெண்டு விஷயம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு நான் ரீசன்ட்டா பண்ண ஷாப்பிங், இன்னொன்னு வந்து நம்ம ஒரு பீசா செய்ய போறோம். நம்ம வீட்லயே மேக் பண்ண பீசா சாஸ் வச்சு. சோ ஆக்சுவலா நான் ரீசன்ட்டா ஒரு கடைக்கு போயிருந்தேன், அதாவது சிலோன் எம்போரியம் சொல்லிட்டு ஒரு இடம். இது சிட்னில எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா துங்காபி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. மோஸ்ட்லி அங்கே சிலோன் ஐட்டம்ஸ் தான் இருக்குது, ஆனால் நிறைய மண் பாத்திரம் நிறைய இருக்குது. நான் வாங்கினது வந்து ஒரு குட்டியாக ஒரு இதுதான். ஏன் மெயினாக இந்த இடத்த பற்றி நான் சொல்கிறேன்னா, அங்கே ரொம்ப சீப் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது. இங்கே பாருங்க, ஒரு குட்டி வானல் ஒன்று வாங்கினேன். ஆக்சுவலாக நான் போயிருக்கும் போது அங்கே நிறைய அவுட் ஆஃப் ஸ்டாக் தான், பட் இருந்தாலும் இந்த வானல் அப்புறமா சாப்பாடு வைக்கிற சட்டி அந்த மாதிரி பானை ஷேப்பில் நிறையா இருந்தது. பட் அதிகமாக எனக்கு அது யூஸ் ஆகாதுன்றதால நான் இது மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். நான் குழம்பு வைக்கிற மாதிரி பார்த்தேன், பட் அது இல்லை. மேபி 1 மந்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க, அப்போ தான் போய் பார்க்கணும். இது ரொம்ப அழகாக இருந்தது. இது ரெண்டுமே சேர்த்தே வந்து $15.15 தான். பட் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதே $20, $28 கிட்டே போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து குவாய்ட் சீப்பாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது இது. அப்புறம் நிறைய குட்டி குட்டி திங்ஸ்லாம் இருந்தது. சிலோன் ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. அப்புறமா இது வாங்கினேன். அப்புறம் இது கூட இது ஜஸ்ட் எதுக்கு வாங்கினேன்லாம் தெரியல, சும்மா ஆசையாக இருந்தது பார்க்க. இது ஒரு $550 தான். இது அடுப்பு ரொம்ப அழகாக இருந்தது, ஸோ அதனால் இதை வாங்கியிருந்தேன். இதை வந்து இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இதை தான் நம்ம வந்து பழக்கணும். ஸோ இதில் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து இதை செய்யும் இதில் எதுவுமே செய்ய முடியாது. பட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வச்சு நான் ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை பழக்கணும். எனக்குமே பழக்கிறது எப்படின்னு தெரியாது, பட் யூடியூப்பில் பார்த்து தான் நான் அது எப்படின்னு செய்ய போகிறேன். ஸோ நம்ம வந்து அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். சான்ஸ் கிடைச்சாக்கா கண்டிப்பாக வந்து இந்த கடையை விசிட் பண்ணுங்கள். இது ரொம்ப பெரிய கடைலாம் இல்லை, ரொம்ப சின்ன கடை தான். ஆனால் நிறைய திங்ஸ் இருக்குது, நிறைய யானை பொம்மைங்க இருக்குது. துணியில் செஞ்ச யானை பொம்மைங்க, பெருசாக செஞ்ச யானை பொம்மைங்க. ஸோ சிலோன் ஐட்டம்ஸ் ஸ்பெஷலாக சொல்லணும்னா சிலோன் ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் அங்கே நிறைய இருக்குது. வேறு மாதிரியான க்ளே பாட்ஸ் கூட இருக்குது, டிசைன் பண்ணது டெக்கரேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இந்த மாதிரி தானே அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நான் இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் டைம் கிடைச்சாக்கா, சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். இது மெயின் ரோட்லேயே தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாலாம் தேடி போகணும்னு இல்லை. துங்காபி கிட்டே கரமட்டலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆச்சு, பட் எங்கள் வீட்டிலேருந்து வந்து 30-40 மினிட்ஸ் ஆகிடுச்சு போகிறதுக்கு. என் ஃப்ரெண்டு தான் இதை பற்றி சஜஸ்ட் பண்ண, இந்த கடையை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் போய் பார்த்தேன். உண்மையாகவே நல்லா இருந்தது, நீங்களும் போய் பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ பீஸா செய்கிறதுக்கு டோ ப்ரிப்பேர் பண்ண 1 கப் வார்ம் மில்க் ஊற்றிக்கிறேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிட்டு, கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன், ஆர் இது ஃபுல்லாக வரல பட் இது ஒரு டேபிள் ஸ்பூன் வரும். இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கலாம். இந்த 1 கப் மில்க் கூட நம்ம வந்து 3 கப்பு வீட் ஃப்ளார் இல்லை ஆல் பர்பஸ் ஃப்ளார் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். நான் வீட் ஃப்ளார் தான் யூஸ்வலாக ஆட் பண்ணுவேன், பட் வீட் ஃப்ளார் ஆட் பண்ணாக்கா ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த எலாஸ்டிசிட்டி வந்து ரொம்ப வராது. ஸோ கேஷுவலாக அதை போட்டு நல்லா பிசைஞ்சால் தான் அந்த எலாஸ்டிசிட்டி வரும். நான் வந்து வீட் ஃப்ளார் தான் எடுக்க போகிறேன். ஸோ இதை வந்து கலக்கி விட்டுக்கலாம். இது ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அது ஆக்டிவேட் ஆகிறது. அதுக்கப்புறம் நம்ம டோ சேர்த்து சால்ட்லாம் என்னெல்லாம் போடலாமோ அதெல்லாம் போட்டு நம்ம வந்து பீஸா டோ வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ இப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஆப்ஷனல் தான். வேணும்னாக்கா இந்த இது வந்து ஆரிகானோ,
ஆரிகானோ லீவ்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆலிவ் ஆயில் ஆரிகானோ லீவ்ஸ் ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இதில் வந்து ஒரு 3 கப்ஸ் கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். அமைதியா இருக்கி, இது ஒரே ஒரு பிஸாக்கான அளவு தான். ஒரு நீங்க 2 1/2 இல்ல 3 அதை சேர்த்துக்கலாம். ஹலோ, ஓகே. ஆக்சுவலாக வந்து இந்த 2 கப் தண்ணி ஊற்றினது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா நான் ஒரு 1/2 கப்பு கிட்ட வந்து நான் மாவு சேர்த்தேன். அதுக்கப்புறம் தான் என்னால் வந்து கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ இப்போ செஞ்சாச்சு, மேலே வந்து லைட்டாக ஆயில் போட்டு, நீங்கள் ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. பட் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணால் பீஸாவோட ஃப்ளேவருக்கும் ஸ்மெல்லுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் ஒரு வெட் கிளாத் வந்து போட்டு வச்சிடுறேன். இது வந்து ரைஸ் ஆகட்டும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு மேலே இருக்க ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மேலே பீஸா மேலே திங்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு போடலாம். ஸோ வந்து கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அவர் காட்டினா அது கம்மி தான், ஜஸ்ட்டு கொஞ்சமாக தான் ஊற்றணும் இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து என்னென்ன போட போகிறேன்னா, ஆனியன், ஆலிவ், ஜுக்கினி இது, கேப்சிகம், மஷ்ரூம், இது டொமேட்டோ. நம்ம இதில் ஃப்ரை பண்ண வேண்டியதுலாம் வந்து ஆனியன், ஜுக்கினி, மஷ்ரூம், கேப்சிகம் மட்டும்தான் நம்ம ஃப்ரை பண்ணி போட போகிறோம். ஸோ அது ஃப்ரை பண்ணுறது எப்படி பண்ணுறோம்னாக்கா, வெறும் ஆலிவ் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு, ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க, இல்லைனா உங்ககிட்ட இருக்கிற ஆயில் என்ன ஆயில் யூஸ் பண்ணணும் நினைக்கிறீங்களோ, என்ன ஆயில் யூஸ் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் மட்டும் நான் கொஞ்ச நேரம் கழித்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். என்னது ஓவர் குக் ஆயிடுச்சுனாக்கா நல்லா இருக்காது. ரொம்ப கொஞ்ச நேரம் கழிச்சு போடணும் அப்படின்லாம் இல்லை, கோல்டன் ப்ரௌன் வரணும் அப்படின்லாம் இல்லை. இது ஆட் பண்ணதுமே வந்து மறக்காம ஒரு ஸ்பூன் சுகர், அந்த நீங்க போட்ட இன்கிரீடியன்ட்ஸ் அளவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்பூன் சுகர். அதிகமா போட்டீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க சுகரை. அப்புறம் சால்ட், கொஞ்சமாக சால்ட் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கி வரணும், ஆனால் நீங்கள் போட்டுட்டு வெயிட் பண்ணணும்னு தெரியல, எல்லாத்தையும் ஒரே டைமே போட்டுட்டு. ஸோ லைட்டாக வதங்கியிருக்கு, இந்த டைமில் நீங்கள் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம்.
இதுக்கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டை நான் வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஆட் பண்ணிங்கனாக்கா. பட் கத்திரிக்காய் ஆட் பண்ணுறதுல இது கொஞ்சம் நல்லா இந்த பதத்துக்கு வதங்கணும். நீங்கள் கொஞ்சம் இயர்லியராக கூட ஆட் பண்ணிக்கலாம், எனக்கு இப்போ தான் ஐடியா வந்தது இதை கூட சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போ தான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து முன்னாடியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கத்திரிக்காவை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட போகிறேன், ஏன்னா நான் இது லேட்டாக போட்டதால் இது இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ மற்றதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். நான் திரும்பவும் சொல்கிறேன், டொமேட்டோவை இது கூட சேர்க்கக்கூடாது. டொமேட்டோ வந்து டைரெக்டாக தான் பீஸாவில் போடணும், நீங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டு டொமேட்டோவை வதக்கிடாதீங்க, அது வேறு மாதிரி டேஸ்ட் கொடுத்துரும். இட் இஸ் டன். இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு அரேஞ்ச் பண்ண போயிடலாம். ஓகே, ரெடி ஆயிருக்கு. ஓகே, இதை வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும் அது ரெடி பண்ணுற வரைக்கும் இது வெயிட் பண்ணிச்சு. பாருங்க நல்லா டபுள் சைஸ்க்கு உப்பி இருக்கு, செம்மையா சூப்பர். ஸோ வந்து இப்போ இதை இந்த டோ வந்து நம்ம இந்த பீஸா ட்ரேல தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த சைஸ்க்கு நான் வந்து ரோல் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படியே கையாலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம், இல்லை ரோலிங் பின் யூஸ் பண்ணியும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இதில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது வந்து ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கோங்க. குத்தி விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக பஃப் மாதிரி நல்லா புசு புசுன்னு பீஸா வேணும்னாக்கா நீங்கள் இப்படி வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கனாக்கா நல்லா புசு புசுன்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் அவனில் வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் மேலே ஸ்டஃபிங் இதெல்லாம் பண்ணிக்கலாம் மற்றதெல்லாம். இப்போ எனக்கு வந்து ரொம்ப புசு புசுன்னு வேண்டாம், ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா இதை அப்படியே வந்து அவனில் வைக்க போகிறேன். இது ரொம்ப நேரம் வைக்க தேவையில்ல, ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே போதும். அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருப்போம்ல, ஸோ அதில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். ஏன்னாக்கா இது கொஞ்சம் பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாகும், அப்படி இல்லைனாக்கா எடுக்கும் போது நம்ம எல்லா ஸ்டஃப்பும் போட்டுட்டோம்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப குழப்பழனே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை வந்து அவனில் வச்சு எடுக்க போகிறோம். பேஸ் ரெடியாக இருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் நல்லா உடஞ்சி உடஞ்சி வரும் வீட் பேஸுன்றதால. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹோம்மேட் பீஸா சாஸ் வந்து போட போகிறோம். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே தான் இது. இந்த சாஸ்க்கும் அந்த சாஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்போது இந்த டைம் வந்து மிக்சி நல்லா வந்து அரைக்கலை, அதுதான் ஒரே வித்தியாசம். லைட்டாக குறை குறைன்னு இருக்குது, பட் டேஸ்ட் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த பீஸா சாஸ் ரெசிபி மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாஸ் போட்ட பிறகு நம்ம வந்து சீஸ் போடணும். நிறையா சீஸ் பிடிக்கிறவங்க நிறையா போட்டுக்கோங்க, இந்த மாதிரி கிரேட் பண்ணி போடுங்க. அடுத்து இப்போ நம்ம வந்து டாப்பிங்ஸ் எல்லாம் வந்து போட போகிறோம். அப்படியே குமிச்சு கொட்டிடக்கூடாது, தனித்தனியாக தான் போடணும், அப்போ தான் பிரிஞ்சு வரும், இல்லாட்டி ஒரே இடத்துல அப்படியே மொத்தமாக நிற்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
பிரிஞ்சால் சேர்க்கும் போது வேக விட்டதால கொஞ்சம் ஓவர் குக் ஆயிருக்கு, பட் இட்ஸ் ஓகே. யாருக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ, அதாவது டாப்பிங் சில பேருக்கு ஆனியன் நிறைய பிடிக்கும்னா ஆனியன் நிறைய சேர்த்துக்கோங்க, ஜுக்கினி நிறைய பிடிக்கும்னா ஜுக்கினி நிறைய சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சால் ஆர் எக் பிளான்ட், எனி திங் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ ஆலிவ் ஆயில் கொஞ்சம் போடுறேன். சில பேருக்கு முழுசு முழுசா ஆலிவ் ஆயில் போட்டா பிடிக்கும், சில பேருக்கு வந்து கட் பண்ணி போட்டாதான் பிடிக்கும். எனக்கு வந்து கட் பண்ணி போட்டாதான் பிடிக்கும். போட்டாச்சு. அடுத்து பார்ஸ்லி, பார்ஸ்லி இருந்தா பார்ஸ்லி இல்ல கோரியண்டர், கோரியண்டரே போதும், பார்ஸ்லி இருந்தா போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ திரும்பவும் சாஸால நம்ம வந்து கவர் பண்ணணும். லாஸ்ட் லேயரா நம்ம வந்து சீஸ் கொடுத்துக்கிறோம். கொஞ்சம் விளையாட்டுலயும் படுற மாதிரி நல்லா பரப்பிட்டு ஜஸ்ட் வெளியில மட்டும் ரொம்ப விழாத அளவுக்கு செக் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா ஸோ வந்து எடுக்கும் போது ஈஸியா இருக்கும், இல்லைன்னா இங்க ஸ்டிக் பண்ணிக்குது. லாஸ்டா என்ன பண்றோம்னா லைட்டா ரொம்ப ரொம்ப கொஞ்சமா, ஈவன் ஒரு ஸ்பூன் கிட்ட, ஒரு ஸ்பூனை காட்டிலும் கம்மியா ஜஸ்ட் இப்படி சுத்தி நம்ம வந்து ஆலிவ் ஆயில் ஊத்துறோம். ரொம்ப ரொம்ப கொஞ்சமா தான். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு அவனுக்கு போறதுக்கு. ஸோ நம்ம அவன்ல வச்சுட்டு உங்களுக்கு வந்து எப்படி வருதுன்னு காட்டுறோம்.